இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 1லிருந்து 9 வரைக்கும் இருக்க விரிவானம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இயல் 1ல இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உரைநடையின் அணிநலன்கள். உரைநடையின் அணிநலன்களை எழுதியவர் யார் அப்படின்னா, எழில் முதல்வன். முதல்ல நம்ம நூல் வெளி பார்த்துடலாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலுள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்ற இந்த விரிவானம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா, எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நமக்கு இங்கே உரையாடல் வடிவமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை வந்து தொடர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யாருன்னா, எழில் முதல்வன். எழில் முதல்வன் எங்கெங்கு பணியாற்றியுள்ளார் அப்படின்னா, மாநில கல்லூரியில், அப்புறம் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் யாருன்னா, மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் யாருன்னா, மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இந்த நூல்கள்லாம் மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள். அப்புறம் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா, மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் அப்படின்னா, புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் என்ன பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இதோடைய தலைப்பு என்னன்னா, முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தமிழ் கணினி எப்போ வெளிவந்தது அப்படின்னா, 1983 செப்டம்பரில் வெளிவந்தது. எந்த தனியார் நிறுவனம் வந்து இதை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது அப்படின்னா, டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ். இதுக்கு யாருடைய பெயரை வந்து வச்சுருக்காங்கன்னா, திருவள்ளுவர் பெயரை தான் வந்து வச்சுருக்காங்க. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியிலேயே விவரங்களை வந்து நம்ம உள்ளீடாக செலுத்தி, டேட்டாவை செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து, அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கணினியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர். இப்போ நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியம் வந்து நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாக காண்போமா அப்படின்னு சொல்லி நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உரைநடையின் அணிநலன்களை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை உரையாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பங்கு பெறுவோர் யார் யார் அப்படின்னா, இணையத்தமிழன் மற்றும் சங்கப்புலவர் வந்து இதில் உரையாடிக்கிறாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன உரையாடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். சங்க புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க புலவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை எழில் நிறைந்த இடங்களில் இடத்துல வந்து
எழுத்தாணியை வச்சு ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருக்காரு, பாடல் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் முன்னாடி சிறிய கால இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தோன்றுது. அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார். அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்கினார் அந்த இன்றைய மனிதர். சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இணையத்தமிழன், முதல்ல இணையத்தமிழன். இணையத்தமிழன் சங்க புலவரை பார்த்து சொல்கிறாரு, வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சங்க புலவர். இணையத்தமிழனா? வியப்பு. இணையத்தமிழனா அப்படின்னு வியப்போட கேட்குறாரு. உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிழாரிடம் வந்து கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பாவே ஏற்றி விடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா, சங்க புலவர் இணையத்தமிழன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இணையத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் ஒரு மணி நேரம் மட்டுமே இங்கு இருக்க முடியும். அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. சங்க புலவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கபிலரின் குறிஞ்சி பாட்டு பற்றியா, எம் போன்ற புலவரின் தனி செய்யுள் பற்றியா, யாது குறித்து அப்படின்னு இணையத்தமிழன் கிட்ட சங்க புலவர் வந்து கேட்குறாரு. சங்க புலவர் இணையத்தமிழன் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, கபிலருடைய குறிஞ்சி பாட்டு பற்றி பேசணுமா, இல்லை என்ன போன்ற புலவரின் தனி செய்யுள் பற்றியா, எந்த பற்றி நீ பேசணும், எதை குறித்து நீ பேசணும் அப்படின்னு சொல்லி சங்க புலவர் இணையத்தமிழன் கிட்ட கேட்குறாரு. அதற்கு இணையத்தமிழன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இணையத்தமிழன், புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் வந்து கிடைக்கின்றன அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் காலத்து பாடல்கள் எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் அப்படின்னு தொகுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாட்டும் தொகையுமா நூல் விற்பனை நிலையிலையும் இணையத்திலையும், அதாவது இன்டர்நெட்லேயும் வந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா, இணையத்தமிழன் சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. சங்க புலவர் என்ன கேட்குறாருன்னா, இணையமா அப்படின்னு வந்து என்னன்னு தெரியாமல் கேட்குறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறான்னா, புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இணையத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான உங்களை வந்து ஒரு நாள் ஒரு தடவை வந்து என்னோட கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நம்ம இலக்கியத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இணையத்தமிழன் சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. சங்க புலவர் வந்து, நீரும் பாக்கள் ஏற்றுவீரா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பாடல்கள் வந்து ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அகமா புறமா, அகத்துள் உரை இறைச்சி ஆகியன வைத்திருக்கிறீர்களா? நும் பாக்கள் ஆசிரியமா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய பாடல்கள் வந்து ஆசிரியப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. இணையத்தமிழன் வந்து ஆச்சரியத்தோட, ஆசிரியப்பாவா, அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இணையத்தமிழன். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் வந்து தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, இப்போ புது கவிதைகளாகி நவீன கவிதைகளுக்கு வந்து நிற்கிறது அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சொல்கிறாரு. சங்க புலவர் கேட்குறாரு, உரைநடையா, தொல்காப்பியர் கூறுவாரே அதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, அதே தான், நீங்களும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம், அதுதான் உரைநடை. பேசினால் வந்து உரையாடல், அதைவே எழுதுனா உரைநடை அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சொல்கிறாரு. பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் வந்து நாங்கள் இலக்கியம் வந்து இப்போ படைக்கிறோம் அப்படின்னு இணையத்தமிழன் வந்து சொல்கிறாரு. சங்க புலவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்முடைய பாக்களின் உத்திகளை நீ வீர் பயன்படுத்துவீரா அப்படின்னு கேட்குறாரு. எங்களுடைய பாடல்களை உத்தியை நீங்கள் வந்து இப்போது பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு சங்க புலவர் வந்து கேட்குறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறான்னா, என்ன அப்படி கேட்டுட்டீங்க, நீங்கள் தந்த உத்திகளின் சிலவற்றை நாங்கள் தந்த பெயரிலும், சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் சிலவற்றை வந்து பயன்படுத்தி தான் இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து இணையத்தமிழன் சொல்கிறாரு. சங்க புலவர் வந்து, மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி அப்படின்னு சொல்கிறாரு. இவற்றை நீ வீர் எப்படி பயன்படுத்துவீர் அப்படின்னு இணையத்தமிழன் கிட்ட சங்க புலவர் வந்து கேட்குறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறம் தென்புறம் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாரு.
இதில் ஏதா சொல்கிறாங்க அப்படின்னா, நிலை கண்ணாடி போல் வடமுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்களை தான் சொல்கிறாங்க. சங்க புலவர் வந்து அருமையான உவமையை வந்து கூறினீர் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. இணையத்தமிழன் என்ன சொல்கிறாருனா, இன்னும் இருக்குது, இன்னும் உண்டு, இன்னும் இருக்குது. உங்களுக்கு பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பின் வந்த தண்டி என்பவர் உருவகத்தை வந்து பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. உருவகம்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அதுதான் உருவகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. யாருன்னா, தண்டி அப்படிங்கிறவர். எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறான். இது வந்து யாருடைய உரைநடைனா, அறிஞர் அண்ணாவுடைய உரைநடை. எது? களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறான். சங்க புலவர் வந்து அடடா என்னே அவரது கற்பனை அப்படின்னு பாராட்டுறாரு. மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன், மேலும் கேட்க ஆர்வம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்க புலவர் வந்து கேட்குறாரு. இணையதமிழன் வந்து விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூலின் பெயர், இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர் அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறான். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர்கள் எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் வந்து குறிப்பிட்டுள்ளார். புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர், அதாவது யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, வா ராமசாமி வந்து மழையும் புயலும் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். சங்க புலவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னே செறிவு அப்படின்னு சொல்கிறாரு. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, அஃறிணை பொருள்களையும் உயர்தனியாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சங்க புலவர் என்ன சொல்றாருனா, இலக்கணத்தில் இது உண்டே அப்படின்னு தொல்காப்பியர் எங்கே சொல்லியிருக்காருன்னா, ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்றே அஃறிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேற்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னு சங்க புலவர் வந்து சொல்றாரு. உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ள போலவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்ததுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார். யாருன்னா, தொல்காப்பியர். எதுலனா, செய்யுளியல் 192ல். அடுத்தது இணையதமிழன் வந்து, நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கண என்கிறோம் அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறான். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும், அரசு கண்ணிற்படும் யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமொழிருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர் வேன் ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும். எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு இணையதமிழன் வந்து சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. சங்க புலவர் மூனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் அப்படின்னு சொல்கிறாரு. இவற்றினை நீவிர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ அப்படின்னு சங்க புலவர் வந்து இணையதமிழன்கிட்ட கேட்குறாரு. ஆம், இதோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இணையதமிழன் வந்து சொல்கிறாரு. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பாதியாகும், அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவமும் முல்லையும் நறுமணங்கமலும்
கோள மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலையினின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவிற்போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குலாவும் என்று சொல்லின் செல்வர் ராபீசே தமிழ் இன்பம் என்னும் நூலில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இணையதமிழன். சங்க புலவர் வந்து அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீவீர் உரைநடையில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துவீர் அப்படின்னு சங்க புலவர் இணையதமிழன் கிட்ட கேட்குறாரு. இணையதமிழன் வந்து இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இணையதமிழன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுக்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப வந்து சொல்வதுண்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தம் நாட்டு பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சங்க புலவர் மிகச்சுவையாக உள்ளது, இன்னும் வேறென்ன உத்திகள் அப்படின்னு சொல்கிறாரு. இணையதமிழன் வந்து மு வரதராசனார் சொன்னதை சொன்ன பிறகு சங்க புலவர் என்ன சொல்கிறாருன்னா, மிகச்சுவையாக உள்ளது, இன்னும் வேறென்ன உத்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, இருக்குது, படிப்பவர்களுக்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்கிறாரு. இதோ அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு, இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இணையதமிழன். இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு இணையதமிழன் வந்து சங்க புலவர்கிட்ட சொல்கிறாரு. எதுக்குன்னா முரண்படு மெய்மை, அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சங்க புலவர் மேலும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுபவர்கள் கலப்பில்லாத பொய், இதை சொல் முரண் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் அப்படின்னு இணையதமிழன் சொல்கிறாரு. இதை வந்து எதிரினை இசைவு அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பங்கள் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், வெளிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம், தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் வா ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறாரு. சங்க புலவர் வந்து கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறதே அப்படின்னு சொல்கிறாரு. இணையதமிழன் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, புலவரே இதையும் கேளுங்கள், விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம், அது உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, புலவரே இதையும் கேளுங்க, விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போலவும் எழுதுவோம், அது உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு இணையதமிழன் அப்படின்னா, அவர் அதாவது பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு இணையதமிழன் வந்து சொல்கிறாரு. இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து யார் பேசியதுன்னா, பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா வந்து பேசியது. இது எப்படி இருக்குது ஐயான்னு சொல்லி இணையதமிழன் சங்க புலவர்கிட்ட கேட்குறாரு. உணர்ச்சி பெருவெள்ளம், இதன் உச்சநிலை என்ன, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சங்க புலவர் வந்து கேட்குறாரு. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, உச்சநிலை தானே இருக்கிறதே, சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலேயே உள்ள சிறப்பு தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அதுன்னு சொல்கிறாரு. என்னன்னா, இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம் அப்படின்னு சொல்கிறாரு. என் கிழக்காலத்தில் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். இது யார் சொன்னதுன்னா, இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை,
என் யவனத்தின் நந்தவனம் அப்படின்ற இதை யார் சொன்னது அப்படின்னா பாரதி வந்து சொல்லியிருக்காரு. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது சங்க புலவர் சொல்கிறாரு, மிக்க மகிழ்ச்சி நீர் தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூற மிக்க மகிழ்ச்சி நீர் தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அவா உறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து தமிழ் உரைநடையை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல மேலும் அவற்றை பற்றி படித்து இன்புற ரொம்பவும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்டனா இணையதமிழன்கிட்ட. இணையதமிழன் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கென்ன புலவரே, அடுத்த முறை வரும் பொழுது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள், நேரமாகிவிட்டது, போய் வருகிறேன் புலவரே அப்படின்னு சொல்லி சிறிய கால இயந்திரத்தில் ஏறி இணையதமிழன் வந்து புறப்பட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சங்க புலவர் என்ன சொல்கிறாரா, போய் வாரும் இணையதமிழரே அப்படின்னு சொல்லி மடிக்கணினி என்று ஏதோ கூறினார். அப்படி என்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டாரே அப்படின்னு சங்க புலவர் வந்து சொல்கிறாரு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து என்னென்ன கேள்வியெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்ற இந்த விரிவானம் வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நமக்கு இங்கே உரையாடல் வடிவமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை வந்து தொடர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யாரென்னா எழில் முதல்வன். எழில் முதல்வன் எங்கெங்கு பணியாற்றியுள்ளார் அப்படின்னா மாநில கல்லூரியில், அப்புறம் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர் யாருன்னா மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் யாருன்னா மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இந்த நூல்கள்லாம் மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள். அப்புறம் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன். மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் அப்படின்னா புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் என்ன பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இதோடைய தலைப்பு என்னன்னா முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தமிழ் கணினி எப்போ வெளிவந்தது அப்படின்னா 1983 செப்டம்பரில் வெளிவந்தது. எந்த தனியார் நிறுவனம் வந்து இதை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது அப்படின்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். இதுக்கு யாருடைய பெயரை வந்து வச்சுருக்காங்கன்னா திருவள்ளுவர் பெயரை தான் வந்து வச்சுருக்காங்க. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலேயே விவரங்களை வந்து நம்ம உள்ளீடாக செலுத்தி டேட்டாவை செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கணினியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். இயல் ரெண்டில் இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி அப்படின்ற இந்த கதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பா சிங்காரம்.
முதல்ல நம்ம நூல்வழி பார்த்துடலாம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்தான் இந்த புயலிலே ஒரு தோணி. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, ப. சிங்காரம். இவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1920லிருந்து 1997 வரைக்கும். இந்தோனேஷியாவில் இவர் வந்து இந்தோனேஷியாவில் இருந்தப்போ தென்கிழக்காசிய போர் வந்து மூண்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சூழலில் மலேசியா இந்தோனேஷிய பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படைப்பு தான் இந்த புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதியை தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ப. சிங்காரம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப. சிங்காரம் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சார்ந்தவர். இவர் வந்து வேலைக்காக இந்தோனேஷியா வந்து போனாருன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து இவர் வந்து பணியாற்றினார். யார்? ப. சிங்காரம். இவர் வந்து அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப. சிங்காரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயலுக்கு பெயர் சுட்டல் ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றதுக்கு தான் புயலின் பெயர்கள் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல் முதல்ல புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போ வந்து தொடங்கிச்சு அப்படின்னா வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து எப்போ தொடங்குச்சுன்னா 2000ஆம் ஆண்டில் வந்து தொடங்குச்சுன்றாங்க. முதல் முதல்ல வட இந்திய பெருங்கடலில் உருவான புயலுக்கு வந்து பெயர் வைக்கும் நடைமுறை வந்து உருவாச்சு தொடங்குச்சு எப்போன்னா 2000ல். புதுதில்லியில் இருக்க உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டுள்ளது. இது புதுதில்லியில் இருக்க உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் உலக வானிலை ஆய்வு அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம் வந்து 2004 செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்கிறதுக்கு 64 பேரை வந்து பட்டியலிட்டிருக்கு. சார்க் அமைப்பில் இருக்கிற வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர்களை வந்து வழங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேரை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து சார்க் அமைப்பில் மொத்தம் வந்து 8 நாடுகள் வந்து இருக்குது. இந்த 8 நாடுகளும் 8 பேரை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 64 பெயர்கள். இதில் இந்தியா கொடுத்தது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் ஜல் அப்படின்னா 4 பூதங்கள் அப்புறம் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக லெகர் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் வரவிருப்பவை என்ன அப்படின்னா மேக், சாகர், வாயு, அப்புறம் கஜா புயலின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்த பெய்டி புயல் வந்து பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தந்தது. பெய்டி அப்படின்ற புயல் பேர் வந்து தாய்லாந்து தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இளம்புரி புயலும் வளம்புரி புயலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த மாதிரி பகுதிகளை தாக்கும் புயல்களும் இளம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கக்கடலில் வீசும் புயல் அப்புறம் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த மாதிரி இடங்களை தாக்கிற புயல்களை இளம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு கடற்கரை, ஹவாய் தீவு இந்த மாதிரி பகுதிகளை தாக்கிற புயல் வந்து வளம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு நாட்டை சார்ந்த கணித வல்லுநர் காஸ்பர்ட் குஸ்டவ் கொரியாலிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் அப்படின்ற இந்த விளைவை வந்து கண்டுபிடிச்சார். எப்போன்னா 1835. இந்த புயலுடைய இந்த இரு வகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு வந்து பெயர். இந்த இடம்புரி புயல் வளம்புரி புயலுக்கு வந்து என்ன பெயர்னா கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு பெயர். இந்த விளைவை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா காஸ்பர் குஸ்டாவ் கொரியாலிஸ். இது இந்த விளைவை இவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1835 வந்து கண்டுபிடிச்சாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இயல் 3ல இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற இந்த கதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். முதல்ல நம்ம நூல்வழி பார்த்துடலாம்.
கோபல்ல கிராமம் அப்படின்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதைதான் இந்த கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் கி ராஜநாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரான இடைசெவல், கி ராஜநாராயணனுடைய சொந்த ஊர் எதுன்னா இடைசெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவருடைய சொந்த ஊரான இடைசெவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளோட அவருடைய கற்பனையையும் புகுத்தி இந்த நூலை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் இருக்க ஒரு பகுதியை தான் நமக்குங்க பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது தான் இந்த நூல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல் வந்து 1991 ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. கி ராஜநாராயணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன். இவர் வந்து இவரை எப்படி சொல்கிறாங்கன்னா கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் வந்து கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். கரிசல் எழுத்தாளர் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவருடைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இவருடைய கதைகள் எல்லாமே கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்ற தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்றை உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்றை உருவாக்கியிருக்காரு. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. கி ராஜநாராயணன் எழுத்துலகில் எப்படி குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா கீரா அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரிசல் இலக்கியம் பற்றி கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டியை சுற்றி இருக்க வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றி இருக்க அந்த வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். காய்ந்து கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின், இந்த மானாவரியான மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம்னு சொல்கிறாங்க. காய்ந்து கெடுக்கிற பெய்து கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கின்ற இந்த மானாவரியான மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம்னு சொல்கிறாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா கு அழகிரிசாமியை வந்து சொல்கிறாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா கு அழகிரிசாமி. அவருக்கு அப்புறம் எழுத தொடங்கியவர் தான் இந்த கி ராஜநாராயணன். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா கி ராஜநாராயணன். கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னா யாருன்னா கு அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றெல்லாம் வந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து இதை இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடங்குது. யார் யார்? பா செயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், வேலராமமூர்த்தி, இன்னும் பலர் மூலமாக வந்து இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு அர்த்தம். பாய்ச்சல்னா பாத்தி அப்படின்னு அர்த்தம். பதனம்னா கவனமாகனு அர்த்தம். நீத்து பாகம்னா மேல் கஞ்சி அப்படின்னு அர்த்தம். நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தால் அப்படி குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல்னு அர்த்தம். மகுளினா சோற்று கஞ்சின்னு அர்த்தம். மகுளினா சோற்று கஞ்சின்னு அர்த்தம். வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம். வரத்துக்காரன்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படின்னு அர்த்தம். சடைத்து புளித்துன்னா சலிப்பு அப்படின்னு அர்த்தம். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், அதாவது அணுக்கம் அப்படின்னு அர்த்தம். அழுக்கம்னா அழுத்தம், அதாவது அணுக்கம்னு அர்த்தம். தொலைவாட்டையல்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். தொலைவாட்டையல் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வட்டார வழக்கு சொற்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. இயல் நாளில் இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எப்போ வந்து நிறுவப்பட்டதுன்னா 1988 ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் மொத்தம் 10 காட்சி கூடங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு.
பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா, இங்கு அந்த மாதிரியான பூங்காலாம் இதில் இருக்குது. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கே இருக்குது அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே இருக்க கோளரங்கம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முதலாக 320 பாகை அரைவட்ட வண்ணத்திரை இங்கு தான் இருக்குது அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்கிறாரு. இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா, 2009 ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சீட்டில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொல்கிறாரு. இயக்குனர் அவருடைய இடத்துல போய் வந்து உட்காந்துக்கிறாரு. கோள வடிவமான அவ்வரங்கின் மேலுள்ள அரை வண்ணத்திரை செயற்கை வானமாக விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானத்தை மாதிரி வந்து அந்த திரை வண்ணத்திரை வந்து விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் இருக்க கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி வந்து பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் திரையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி பார்த்தீங்கன்னா கோள்களின் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து கொஞ்ச நேரம் அந்த திரையில் வந்து ஓடுது. அதுக்கப்புறம் அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி, அண்டவெளியோடைய காலம் பற்றின விளக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி திரையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரோட படம் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு அமைதி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியிலிருந்து பின்னாடி இருந்து வந்து ஒலிக்குது. இயக்குனர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் அவங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்குறாரு. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்து பார்க்குறாங்க. அவருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாற்காலியில் உட்காந்துருக்கிறவருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து சாஞ்சிருக்கு. கீழே இருக்க சில பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் உதட்ட அழுத்தி வெளிவந்து நிற்கின்றனன்னு சொல்கிறாங்க. அவர் உட்கார்ந்திருக்கிறது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கரை நாற்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் உட்கார்ந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் சேரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்க ஒரு நாற்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கன்னத்தில் இருக்க சில அந்த சதைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசையுது. அவருடைய படத்தின் கீழே வந்து என்ன வந்து எழுதியிருக்குன்னா, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அப்படின்னும், அப்புறம் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் வந்து தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் மாணவர்கள் வந்து திரையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றத்தை பார்த்து, இவை ஏன் இவர் ஏன் வந்து இப்படி ஆனாரு, இவர் ஏன் இப்படி ஆனாரு அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட கேட்குறாங்க. இயக்குனர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி சொல்கிறாரு. இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 ஆம் ஆண்டு 21 வயது இளைஞன் வந்து அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மிட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க 21 வயது இளைஞனை. எப்போது? இங்கிலாந்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் 1963ல். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த இளைஞனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில திங்கள் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னும், ரொம்ப சீக்கிரமாக இறந்துருவார் அப்படின்னும் மருத்துவர்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னா, பக்கவாதம் அப்படின்ற ஒரு நரம்பு பாதிப்போடு அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் வந்து இயங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அப்படின்ற ஒரு நரம்பு பாதிப்பு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகமே சீக்கிரமாக செத்துருவார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆனால் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகிற அளவுக்கு மேலும் 53 ஆண்டுகள் வந்து இயங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1985 மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அவருடைய பேசும் திறனை வந்து இழந்தார். இறுதியாக எஞ்சியது என்னன்னா கன்னத்தின் தசை அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கன்ன தசை அசைவு மூலம் அவருடைய கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அந்த கன்னத்தோடைய அந்த சதையோட அசைவு மூலமாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வந்து வெளிப்படுத்தினார், அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி வந்து செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆய்வுகளுக்கு பெரும் துணையாக செயல்பட்டதுன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு கணினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து பாக்ஸ் பண்ணி தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துடலாம். பேரண்ட வெடிப்பு.
கருத்துளைகள் பற்றியன ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சியில் முக்கியமானவை. ஆராய்ச்சிகள் முக்கியமானவை பேரண்ட வெடிப்பு அப்புறம் கருந்துளைகள் இந்த மாதிரியான இந்த ஆராய்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சிகளில் முக்கியமானவைன்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டம் வெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இந்த பேரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பினால் உருவானது தான், அதாவது பிக் பேங் தியரியை வெடிப்பினால் வந்து உருவாகினது தான் அப்படிங்கிறத சான்றுகள் அப்படின்றதுக்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் வந்து விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் வந்து பின்னணியில் இருந்தார் அப்படிங்கிறத வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பேரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரு வெடிப்பினால தான் உருவானது. இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் அப்படிங்கிறத அவர் வந்து மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியது இல்லை அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்கேயும் தெரிந்து தெளிவாங்கன்னு சொல்லி கருந்துளை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நமது பால் வீதியில் அதாவது மில்கி வேல கோடிக்கணக்கான விண்மீன்கள் வந்து ஒளிருது அப்படின்னு நமக்கு தெரியும். விண்மீன் நட்சத்திரங்கள் வந்து ஒளிருது, அதில் நம் ஞாயிறும் ஒன்று, அதாவது அதில் நம்ம சூரியனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் ஒரு நட்சத்திரத்துடைய ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை வந்து கூடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி வந்து ஈர்ப்பு விசை வந்து உள்ளே இழுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் விண்மீன் வந்து பார்த்திங்கன்னா சுருங்க தொடங்குது. இதனால் விண்மீன் சுருங்க சுருங்க அதனுடைய ஈர்ப்பாற்றல் அதாவது கிராவிட்டி கிராவிட்டின்னு சொல்லுவீங்களா, அந்த ஃபோர்ஸ் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகுது. ஈர்ப்பாற்றல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போய் அளவற்றதாகுதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குறிப்பிட்டவர். கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் வீலர். தான் நோட் பண்ணிக்கோங்க. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள்ள போகிற எதுவும் ஏன் ஒளியும் கூட வந்து தப்ப முடியாது, உள்ளே வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உள்ளே செல்கின்ற யாவையும் வெளிவர முடியாதனால இதனை கருந்துளை அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி ஜான் வீலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த கருந்துளை. அப்புறம் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க, அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி வந்து அமைந்தன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இயக்குனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பி வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு ஆய்வும், கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னும், கருந்துளை உண்மையிலேயே வந்து கருப்பாக இருக்கிறதில்ல, கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீசும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய இந்த ஆராய்ச்சி முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக வந்து புரட்டி போட்டதுன்னு சொல்கிறாங்க. எப்படி தலைகீழாக புரட்டி போட்டதுன்னா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அண்ட வெளியில் இருக்கிற இந்த கருந்துளை அழிவு ஆற்றல் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் ஹாக்கிங் என்ன சொல்கிறாருன்னா கருந்துளை அப்படிங்கிறது படைப்பின் ஆற்றல் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் அறிவியல் முன்னோடியாக இருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா ஐன்ஸ்டைன், நியூட்டன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவர்களுக்கு நிகராக வந்து மதிக்கப்படுகிறார். யார்? ஐன்ஸ்டனுக்கும் நியூட்டனுக்கும் நிகராக ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து மதிக்கப்படுகிறார்னு சொல்கிறாங்க. நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் அப்படின்ற மதிப்பு மிக்க பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் அப்படின்ற மதிப்புக்குரிய பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்தார் அப்படின்னு இயக்குனர் சொல்கிறாரு. ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக வந்து சொன்னார். அவர் காலத்தில் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற கோட்பாட்டை யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் வந்து கண்டுகொண்டது. கருந்துளை குறித்த அவருடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து விளக்கினதுனால உலகம் கருத்துக்களை வந்து கருந்துளை கோட்பாட்டை வந்து எளிதில் வந்து புரிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருந்துளை பற்றின ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சியை ஐன்ஸ்டைன் மாதிரி வந்து சமன்பாடாக வந்து சொல்லாமல் விண்மீன் இயக்கத்தோட அதாவது நட்சத்திரத்தோட இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உலகம் வந்து அவருடைய கருந்துளை கோட்பாட்டை ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்கிறாரு. மாணவர் வந்து கேட்குறாங்க,
உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே, பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கி கொண்டார்களா? பொதுமக்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய கோட்பாட்டை பொதுமக்களுக்கு புரிகிற வகையில் வந்து ரொம்பவும் எளிமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்கிறாரு. மாணவர்களை வந்து கேட்குறாங்க, விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே, அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருது வந்து பெற்றார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருது பெற்றார் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட கேட்குறாங்க. அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களும் புரியும் வண்ணம் சொன்ன அவருடைய முயற்சிக்கு கிடைத்த விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன விருதுகள்னால், அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்டியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், பிரசிடென்டியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, வூல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமை அடைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் வந்து பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து, அறிவியலை வந்து பொறுத்தவரை ஒரு தற்செயல நிகழ்வாக வந்து இது இருக்கலாம், ஆனால் அந்த தற்செயலிலையும் ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூன்று அறிவியலாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்டத்தை பற்றி மனித இன நம்பியதை புரட்டி போட்டவங்க இவங்க தான். ஹாக்கிங்கோட துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை தான் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கலிலியோவுடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனுடைய பிறந்த நாளில் வந்து இறந்து அறிவியல் இருந்தார். அறிவியலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்செயலான நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா இந்த மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வந்து வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டத்தை பற்றி மனித இன நம்பியதை புரட்டி போட்டவங்க இவங்க தான். ஹாக்கிங்கோட துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலான எல்லாமே உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விதி தான் தீர்மானிக்குது அப்படின்னா நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஏன் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து கேட்குறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன கேட்குறாருன்னா, தலைவிதி தான் வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு நம்புறவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா விதி தான் தீர்மானிக்குது அப்படின்னா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஏன் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்து வந்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து கேட்குறாரு. அடுத்தது மாணவர்களை வந்து கேட்குறாங்க, அவருடைய வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இயக்குனர்கிட்ட கேட்குறாங்க. இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தலைமுறை, தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, தி பிக் பேங் தேரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் அவர் வந்து பங்கேற்றார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து அவருடைய 60வது பிறந்த நாளை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து கொண்டாடினார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் 727 ஏரோப்ளைனில் வந்து பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை வந்து மேற்கொண்டு எடையற்ற தன்மையை வந்து அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு இயக்குனர். அப்புறம் மாணவர்கள் வந்து கேட்குறாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் வந்து காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவரது ஒருவருடைய குறை ஆகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் அப்படின்னு மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் இயக்குனர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்னதுலேருந்து மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியக்கத்தக்க மனிதர் அப்படின்ற என்பதை அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் வந்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க மாணவர்கள். உடலில் ஏற்பட்ட உறுப்பிழப்போ ஊனமோ ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை ஆகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதா வந்து ஒரு குறைன்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை வந்து உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அப்படின்னு மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இயக்குனர் வந்து சொல்கிறாரு, அறிவியல் உலகில் மட்டும் இல்லாமல் சமூக உளவியல் அடிப்படையிலையும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு இயக்குனர் சொல்கிறாரு. அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே அந்த திரையில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு குறும்படம், அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அங்கே
திரையிடப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா 40 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 40 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்புறம் 1988 ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1988 ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எதை எதை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பெருவெடிப்பு, அப்புறம் கருந்துளை, இந்த மாதிரியான அரிய உண்மைகளை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் வந்து இது இந்த நூல் வந்து விற்பனையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல் 5ல் இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். இயல் 5ல் இருக்க விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா புதிய நம்பிக்கை. புதிய நம்பிக்கையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கமலாலயன். நூல்வெளி. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடிதான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தர் சொன்ன உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு சொல்லால் தான் பிற்காலத்தில் இவங்க வந்து சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் வந்து பாட்டு பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்துல வந்து ஒரு பள்ளியை வந்து உருவாக்கிட காரணமானதுன்னு சொல்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னா உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் இருக்க ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர். அவங்க தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்க. இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் நூலாக படைச்சிருக்காரு. யாருன்னா கமலாலயன். கமலாலயனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்காரு. அதாவது உலகெங்கு மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாபெரும் கல்வியாளருடைய வாழ்க்கையை தான் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் நூலாக படைச்சிருக்காரு. யாருன்னா கமலாலயன். கமலாலயனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன். இவர் என்ன பணி செய்தார் அப்படின்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இந்த விரிவானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியோட் பெத்தியோன் இவங்களை பற்றின ஸ்டோரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து இதில் வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோரியை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 6ல் இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா பாய்ச்சல். இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் அப்படின்ற இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது. பாய்ச்சல் அப்படின்ற இந்த கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தக்கையின் மீது 4 கண்கள். இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ச. கந்தசாமி. சா கந்தசாமி எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து சார்ந்தவர். சா கந்தசாமி எந்த ஊரை சார்ந்தவர்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து சார்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் அப்படின்ற புதினத்தினால தான் எழுத்துலகில் சா கந்தசாமி வந்து புகழ் பெற்றார். சா கந்தசாமி எந்த புதினத்தினால் எழுத்துலகில் புகழ் பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாயாவனம். அப்புறம் விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். யாருன்னா ச. கந்தசாமி. கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம். ச. கந்தசாமி அவருடைய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விசாரணை கமிஷன். இல்லை கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்கு ச. கந்தசாமி என்ன விருதை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். அப்புறம் சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். யாரு? சா கந்தசாமி. சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் அப்படின்னா சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படத்திற்கு.
அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் 11க்கும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களை வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதிய புதினங்களுள் சில வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ச. கந்தசாமி அவர்கள் எழுதிய புதினங்களுள் சில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து தான் பாய்ச்சல் அப்படின்ற இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இதோடைய ஆசிரியர் யாருன்னா ச. கந்தசாமி. இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து இவர் சார்ந்தவர். அப்புறம் இவர் எழுதிய சாயாவனம் அப்படின்ற புதினத்தினால தான் இவர் வந்து எழுத்துலகில் புகழ் பெற்றார். அப்புறம் இவர் வந்து விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இவர் சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படத்திற்கு தான் அனைத்துலக விருதையும் வந்து பெற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதிய புதினங்களுள் சிலவற்றை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், அப்புறம் சாந்தகுமாரி. இயல் 7ல இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். இயல் 7ல இருக்க விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மங்கையராய் பிறப்பதற்கே. முதல்ல நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யாரு அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா யாரால இசை பேரரசி அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னா நேருவால. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி யாரால இசை பேரரசி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா நேருவால. அப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய முழு பேர் என்னன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடிய காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் இந்த பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரும் வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் யாரால வந்து பாராட்ட பெற்றார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு இவங்களால் பாராட்ட பெற்றார். யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. அப்புறம் மீரா எழுதிய பாடலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாடி அந்த பாடல் வந்து எப்போ வந்து வெளியாச்சு அப்படின்னா 1947ல் காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அந்த பாடலை வந்து ஒளிபரப்பியது. எதுனா சென்னை வானொலி. சென்னை வானொலி வந்து பார்த்தீங்கன்னா மீரா எழுதிய பாடலை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பாடி அது எப்போ வந்து வெளியானதுன்னா சென்னை வானொலியில் 1947ல் காந்தியடிகளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பாடல் வந்து ஒளிபரப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1954ல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அணி விருது வந்து கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 1954ல் யாருக்கு கொடுத்துருக்காங்க? எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு. என்ன விருது? தாமரை அணி விருது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த விருது வழங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தொட்டு தடவி வந்து பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1963ல் இங்கிலாந்துலேயும் 1966ல் ஐநா அவையிலையும் வந்து இவங்க பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேச சுப்பிரபாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. வெங்கடேச சுப்பிரபாதமும் இவர் தான் வந்து பாடியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1974ல் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இசைக்கு கிடைத்த மகுடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு 1974ல் என்ன விருது வந்து வழங்கப்பட்டதுன்னா மகசேசே விருது வந்து வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசுக்கு இணையான விருது. எந்த விருது? மகசேசே விருது. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் யாருன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தான். அப்புறம் இவர் வந்து என்னென்ன மொழிகளில் பாடல் பாடியிருக்காரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, அப்புறம் ஆங்கிலத்திலேயும் வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது அளித்தும் இவரை வந்து சிறப்படுத்தியிருக்கிறது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு இந்திய மாமணி விருது அளித்து சிறப்பிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது வந்து பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பால சரஸ்வதி பற்றி பார்க்க போகிறோம்.
இவர் வந்து இந்திய அரசுடைய தாமரை செவ்வனி விருது வந்து பெற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் 7 வயதாக இருக்கும்போதே காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதல்ல இவர் வந்து மேடை ஏறினார். இவர் வந்து எப்பொழுது வந்து மேடை ஏறினார் அப்படின்னா, இவருடைய 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக முதன் முதல்ல வந்து மேடை ஏறினார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டிய டான்சர். அப்புறம் இவங்க 15 வயசில் சென்னையில் இருக்க சங்கீத சமாஜம் அப்படின்ற அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இவருடைய நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாராட்டினார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவருடைய தம்பியின் மூலமாக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுடைய பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே வந்து நடனமாடிருக்காங்கன்னா, கல்கத்தாவிலையும் காசிலையும் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலையும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடனமாடியிருக்காங்க. சென்னையில் நடந்த இந்திய தேசிய கண்காட்சியில் நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமனக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாட்டுப்பண்ணுக்கு நடனமானது மாடினது அதுதான் முதலும் இறுதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இருக்க கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பு நடனம் ஆடினேன்னு சொல்லியிருக்காங்க. டோக்கியோவில் இருக்க கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக இவங்க கலந்துக்கிட்டு நடனம் ஆடியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜம் கிருஷ்ணனை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. யார்? ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எழுதிய? ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற பாரதியோடைய வரலாற்று புதினத்திற்கு அனைவராலும் இவங்க பாராட்ட பெற்றார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உயர்வு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் அப்படின்ற புதினமாக்கினு சொல்லியிருக்காங்க. இதில் இவர் என்னென்ன புதினம் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. தூத்துக்குடி அப்படின்னா உப்பு, ஸோ உப்பு வந்து கறிக்கும், அதனால் கரிப்பு மணிகள் அப்படின்ற புதினம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மலைனா மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை. ஸோ குறிஞ்சி தேன் புதினத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடல். கடல்னா அலைவாய் கரையில் அப்படின்ற புதினம் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மீனவர் வாழ்வின் சிக்கல்களை வந்து பேசுறது தான் இந்த அலைவாய் கரையில் புதினம் அப்படின்ற இந்த புதினம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் விவசாய தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுறத சுட்டி காட்டுறதுக்கு 2 புதினம் இருக்குது. சேற்றில் மனிதர்கள், அப்புறம் வேருக்கு நீர் அப்புறம் ஆகிய இந்த 2 புதினங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படின்ற இந்த புதினத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. அதாவது விவசாயிகளுடைய உழைப்பு சுரண்டப்படுறத சுட்டி காட்டியது தான் இந்த 2 புதினமும். சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர். வேருக்கு நீர் அப்படின்ற இந்த புதினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் அப்படின்னா குஞ்சுகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற புதினம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கொலைக்கான காரணங்களை, பெண் சிசு கொலை, இந்த இதுக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதுனது தான் மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற இந்த புதினம். அடுத்தது கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையின் முதல் பட்டதாரி பெண். கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் தான் மதுரையின் முதல் பட்டதாரி பெண்ணு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவர் என்னென்ன விருது வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்க. இந்திய அரசின் தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, அப்புறம் சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது அப்படின்னு பல உயரிய விருதுகளை கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் வந்து பெற்றிருக்காரு. கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையின் முதல் பட்டதாரி பெண். இவர் வந்து
இந்திய அரசுடைய தாமரை திருவிருதம், ஸ்வீடன் அரசுடைய வாழ்வுரிமை விருதம், சுவிட்சர்லாந்து அரசுடைய காந்தி அமைதி விருதம் பெற்றிருக்காரு. யாரு? கிருஷ்ணமால் ஜெகநாதன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காந்திய சிந்தனையால் வந்து கவரப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கிருஷ்ணமால் ஜெகநாதன். அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதில் வந்து பங்கு பெற்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய கணவரோடு இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தில் வந்து சேர்ந்து வேளாண்மை இல்லாத காலத்திலையும் உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள்னு சொல்கிறாங்க, உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை அம்மா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேர் வச்சோன்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை அம்மாவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய குழு பேர் என்னென்னா களஞ்சியம் அப்படின்ற அந்த குழு. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 10 பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களுக்கு போய் 500,000 பேரோட வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னென்ன விருது வந்து பெற்றிருக்கார் அப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடைய கைகளால் பெண் ஆற்றல் விருது, அதாவது ஸ்திரீ சக்தி புரஷ்கார் விருது வந்து பெற்றிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய அவ்வை விருதையும் தூர்தர்ஷனுடைய புதுகை விருதையும் வந்து பெற்றிருக்காரு. அண்மையில் இப்போது தாமரை திருவிருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். யாருன்னா சின்ன பிள்ளையம்மாள். இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காருன்னா வாஜ்பாய் அவர்களுடைய கைகளில் பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஷ்கார் விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் தமிழக அரசின் அவ்வை விருது, தூர்தர்ஷனுடைய புதுகை விருதையும் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை திருவிருதையும் பெற்று தமிழகத்திற்கு வந்து பெருமை சேர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயல் 8 இருக்க விரிவானம் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் நாடகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா புக்கில் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 9 இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம். இயல் 9 இருக்க விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற இந்த விரிவானத்துடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கு அழகிரிசாமி. நூல்வெளி. ஒருவன் இருக்கிறான் கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நமக்கு கொடுத்துருக்க இந்த ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற இந்த கதை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருந்து நமக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. அரசு பணியை விட்டுட்டு முழுதா எழுத்து பணியை மேற்கொண்டவர் யாருன்னா கு அழகிரிசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கு அழகிரிசாமி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் எனலாம். யாரை? கு அழகிரிசாமியை. கு அழகிரிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கு அழகிரிசாமி கீராவுக்கு எழுதிய கடிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய தரம் வாய்ந்தவைன்னு சொல்லியிருக்காங்க. கீராவும் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர் தான். இவரை பற்றி நம்ம கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற விரிவானத்தில் முன்னாடி பார்த்துருப்போம். இவரும் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தர். யார்? கீரா. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு அழகிரிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பல இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்காரு. அப்புறம் இவர் வந்து மலேசியாவில் இருந்தப்போ அங்கிருக்க படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பணி செய்தார்னா முதல்ல அரசு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பணியை வந்து மேற்கொண்டார். அதுக்கப்புறம் இவர் பல இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்கார். படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு அழகிரிசாமி பல இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்காரு. அப்புறம் இவர் வந்து மலேசியாவில் இருந்தப்போ படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியும் அளிச்சிருக்காரு. இவர் பதிப்பு பணி, நாடகம் அப்படின்னு பல துறைகளில் வந்து முத்திரை பதிச்சிருக்காரு. யார்? கு அழகிரிசாமி. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் கு அழகிரிசாமி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காரு.
இந்த ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கதையை புக்கில் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கதையை நான் ரீட் பண்ணேன், நிஜமாகவே இந்த கதை வந்து நல்லா இருக்குது. இந்த கதையை நீங்கள் புக்கில் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். முத்துக்குமார் யூடியூப் சேனலில் தமிழ் நியூ புக்ஸ்க்கு ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு வந்து சேல் பகுதி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாரோ சித்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் வந்து நான் ஒரே தொகுப்பாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டாண்டர்ட் வைஸு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.